தெய்வீக ரகசியங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்காள ஜோதிடத்தில் இருந்து விஜய் ஸ்கந்தானந்த். மேற்கு பார்த்த வீடு, அதன் பலாபலன்களை இப்பொழுது நாம் காணவிருக்கிறோம். பொதுவாக வெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வெஸ்டர்ன் டைரக்ஷனில் உங்கள் வீடு அமையுதுன்னு வைங்க, இது எதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். மேற்கு பார்த்த வீடு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, பல விதத்திலையுமே ஜாகிரதையாக இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் வாசப்படிய சவுத் வெஸ்ட், அதாவது தென்மேற்கு மூலையில் வைக்கக்கூடாது வாசப்படிய. அப்படி தெரியாமல் நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை உடனடியாக மாற்றி சுக்கரபாகத்தில் வைங்க. சுக்கரபாகம் மேற்கு பார்த்த வீட்டுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக தரும், நல்ல மாதிரியாக இருக்கும், உங்களுடைய சிக்கல்களெல்லாம் விலகும். மேற்கு பார்த்த வீட்டுக்கு எதெல்லாம் மேற்கு பார்த்த வீடு அமைந்தால் நல்லா இருக்கும்னா, ஒரு பள்ளிக்கூடம், ஒரு காலேஜி, ஒரு ஆசிரமம், ஒரு தியான மண்டபம், இதெல்லாம் வந்து காலேஜிக்கு போன்ற அதிக நேரம் பெஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஒருநிலைப்படுத்த மனதை பக்குவப்படுத்தக்கூடியது, மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய வேலைகள் என்னவோ அதெல்லாம் மேற்கு பார்த்த இடம் ரொம்ப நன்மையை செய்யும். ஆமாம், இப்போது ஷீரடி பாபா வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, ஷீரடியில் உள்ள பாபா மேற்கு பார்த்து தான் அவங்க தவம் செய்வாங்க அப்படின்ட்டு. ஆக நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் வீடு மேற்கு பார்த்த வீடாக இருந்தால் உங்கள் வீட்டில் வாசப்படியில் ஷீரடி பாபாவினுடைய படத்தை படம் வைங்க, அதாவது ஃப்ரேம் போட்டோ லேமினேஷன் பண்ணியோ ஷீரடி பாபாவினுடைய படத்தை வாசப்படிக்கு மேலே மாட்டுங்க. தினமும் ஊதுவத்தி காட்டுங்க, பாபா சரணம்னு அவர் காலடியை தொழுங்க. வருஷத்துக்கு ஒரு முறை ஷீரடி போயிட்டு வாங்க, உங்களுக்கு உண்டான எல்லா சிக்கல்கள் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். என்ன ஒரே கண்டிஷன்னா, மேற்கு பார்த்த வீட்டுக்கு மேற்கு பக்கம் பள்ளமோ மேற்கு பக்கம் ஆறோ மேற்கு பக்கம் இதுவாக இருந்து பள்ளமாக இருந்ததுன்னா நிச்சயம் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு ஏற்படும். ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு தர்மத்துக்காக செலவு பண்ணேன் இவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறது வரும். ஆகையினால மேற்கு பார்த்த வீடுகளில் இருக்கும்பொழுது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் பாபாவனுடைய படத்தை வாசப்படிக்கு மேலே மாட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷனில் எந்த வித சோதனையும் இருக்காது, நல்ல விதமாக இருக்கும். சனிக்கிழமை ஷீரடி பாபாவனுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் வீட்டு அருகே இருக்கக்கூடிய ஷீரடி பாபா கோயிலுக்கு சனிக்கிழமை போய் ஊதுவத்தி விளக்கு இதெல்லாம் ஏற்றி பாபாவை வழிபட்டு வாங்க. வாசப்படியை வந்து சுக்கரபாகத்தில் வைங்க. கன்னி மூலன்னு ஒன்று இருக்குது, சவுத் வெஸ்ட்டில் உங்கள் வாசப்படி இருந்தால் உடனடியாக அதை தூக்கி சுக்கரபாகம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி சுக்கரபாகத்தில் வைங்க. உங்களுக்கு ஜாதகத்தில் ஒரு சந்தேகம், வாஸ்துவில் சந்தேகம் ஏதாவது இருந்ததுன்னா என்ன நீங்கள் அணுகலாம். அங்காள ஜோதிடத்தில் இருந்து விஜய் ஸ்கந்தானந்த், நன்றி, வணக்கம்.